என் பேர் சித்ராங்க, 48வது வாரண்டிங்க சார். எங்களுக்கு வந்துங்க பர்மட்டு வேலை வந்து 15 வருஷம் ஆச்சுங்க, கூலி வேலை வந்து 10 வருஷங்க. இதனால வரைக்கும் வந்து நாங்கள் வந்து வேலையை வந்து ஏமாத்தலைங்க. எங்கள் வேலை வந்து நாங்கள் கரெக்டாக வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இன்றைக்கி வந்து எங்களை வந்துங்க அந்த ஏரியாவுக்கு போ, இந்த ஏரியாவுக்கு போ, கூட்டுற வேலைக்கு போ, செடி வெட்டுறக்கு போ, ஜிச்சு வேலைக்கு போன்னு சொன்னால் நாங்கள் எப்படிங்க சார் நாங்கள் போக முடியும்? அதே மாதிரிங்க நாங்கள் செய்கிற வேலையில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. நாங்கள் வந்து பரமண்டக்காரங்க வந்து 5 பக்கெட்டு மக்கும் குப்பிங்க, மக்காத குப்பை வந்து 4 சாக்கு நாங்கள் வந்து கொடுத்து எங்கள் வேலையை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம். இன்றைக்கி வந்துட்டு பரமண்டக்காரங்களையெல்லாம் செடி வெட்டுறக்கு போக சொல்கிறாங்க, ரோடு கூட்டுறக்கு போக சொல்கிறாங்க. இப்படி பண்ணால் நாங்கள் எப்படி போகிறதுங்க? எங்கள் மேலே வேலையில் வந்துங்க மிஸ்டேக் இருந்தால் எங்களை தாராளமாக எங்களை மாற்றிட்டுங்க. எம்எஸ்காரங்களை தூக்கிங்க, பரமண்டக்காரங்களுமே பரமண்டக்காரங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து எம்எஸ்காரங்க சார், நாங்கள் வந்து கடையில் விற்கிற பொம்மை இல்லைங்க, நாங்கள் ஒரு மனுஷன்தாங்க. நாங்கள் வந்து வேலையை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம். எங்கள் வேலை எங்களுக்கு வேணுங்க, அதே ஏரியாவுக்கு எங்களுக்கு வேணுங்க. கம்சனீருங்க, கம்சனீர் ஆனால் சொல்கிறாங்கங்கிறாங்க. ஆனால் வந்துங்க இப்போ வந்திருக்கிற வந்து இன்ஸ்பெக்டர் வந்து குணசேகர் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லலைங்க. கேட்டாங்க ஆஃபீஸ் பாய்க்கு மேச்சரி வந்து கம்சனீர் சொன்னாங்க, இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த ஆஃபீஸ் பாய்க்கு மேஸ்திரி பண்ணுற வேலை தாங்க இத்தனை ஒன்றுங்க சார். நாங்கள் என்ன பண்ணணுங்க? நாங்கள் வந்து எங்கள் கம்சனீர்கிட்ட சொல்லிங்க எங்கள் வேலை எங்களுக்கு வேணுங்க, நாங்கள் வந்து அதே ஏரியாலேங்க நாங்கள் வேலை பார்க்கணுங்க. நாங்கள் வந்து வேலையில் வந்து நாங்கள் இப்படி பண்ணால் எங்களை பார்க்குறோங்க, என்ன நினைப்பேங்க சார்? எங்கள் வேலை எங்களுக்கு வேணுங்க, அதாவது ஏரியாக்காரங்களுக்கு அதை எங்களுக்கு போட்டால் எங்களுக்கு போதுங்க. நாங்கள் வேலையை வந்து நாங்கள் காப்பாற்றுவோம், இதுதாங்க. பணிமாற்றம் செய்வதால் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியில் பணிபுரிந்து வரும் நிரந்தர தூய்மை பணியாளர்களை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் செய்து வந்த பணிகளை தவிர்த்து வேறு பணிகளை செய்ய சொல்வதாக கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 180க்கும் மேற்பட்டோர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குப்பைகளை பிரித்தெடுக்கும் தொழில் செய்து வந்த தங்களை சாக்கடை மலமள்ளும் தொழிலுக்கு தற்போது பணி அமர்த்துவதாக புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் சாலை நடுவே உள்ள தடுப்புகளில் ஆபத்தான முறையில் மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபடுத்துவதாகவும், ஓய்வு பெறும் வயதில் உள்ள தங்களை வேறு பணிகளுக்கு பணி அமர்த்துவதாக கவலை தெரிவித்தனர். மாநகராட்சி துணை ஆணையர் சிவக்குமார் சமாதானம் செய்ய முற்பட்டார். இருப்பினும் மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையரை நேரில் சந்தித்து தங்கள் குறைகளை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வந்து கூலி வேலை இருந்தே கிட்டத்தட்ட 10-15 வருஷம் கூலி வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பர்மனன்ட் ஆகி 10-20 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த தொழில் வந்து எங்கள் பரம்பரையிலிருந்து செஞ்சுட்டு வரோம். இது வரைக்கும் இந்த ஏரியாவுக்குள்ளேயோ மற்ற வெளியே பப்ளிக்லேயே யார்கிட்டையும் கெட்ட பேர் கிடையாது. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க வேலை செஞ்ச வேலையை கரெக்டாக காப்பாற்றிட்டு வராங்க. இந்த கார்பரேஷனுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்குறாங்க, தமிழக அரசுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு தொழிலாளி வந்து கெட்ட பேர் வாங்கினதே கிடையாது. ஸ்மார்ட் சிட்டி அளவுக்கு எந்த வேலை செஞ்சால் அத்தனை வேலையுமே இந்த தொழிலாளி செஞ்சுருக்குறோம். நாங்கள் எங்கள் வேலை எங்கள் பாதுகாப்புக்கு எங்கள் வேலையை கொடுத்தா போதும். இன்றைக்கி வந்து இந்த எம்எஸ் வேலை செய்கிறவங்க வந்து இது வரைக்கும் வந்து அவங்க டெம்பரவரியாக தான் இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க டெண்டர் ரத்தாகி போயிட்டாங்கனாலும் மீண்டும் அந்த வேலைக்கு தான் நாங்கள் போப்போம். அதனால் எங்கள் வேலையை எங்கள் பாதுகாப்புக்கு இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அவங்கவுங்க வேலைக்கு அது கொடுத்தா போதும் சார். டிச்சி அடிக்கிற சாக்குற இந்த வயசான காலத்தில் நாங்கள் போய் ஸ்லாப்பு தூக்குறதோ டிச்சிக்குள்ளார இறங்கி மண் எடுக்கிறதோ முடியாத காலையில் சார். இதுதான் உண்மை. எங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை அவங்க உடல்நிலை பொறுத்ததே இருக்கிறேன். அதனால் எங்கள் வேலையை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்களை வச்சு வேணா வாங்கல. ஒரு பிரச்சனை இல்லை. ஆமா, நல்ல பாதுகாப்பு கொடுப்பேன்.